எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான வீடியோவா தான் இருக்க போகுது. அப்படி என்னடா ஷாக்கிங் நியூஸ் இவங்க சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? வாங்க, லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்குவோம். அது என்ன ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோட டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் என்னோட இனிமையான குரலால் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஆமாங்க, இன்னமேட்டு என் தம்பி வந்துட்டு நம்ம வீடியோவில் ரெகுலராக வரமாட்டான். ஏன்னா பயபுள்ள ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அப்புறம் எங்கே போவான்? ஒருவேளை ஹாஸ்டலுக்கு இது சேர்த்து போட்டாங்களோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எது இவனை ஹாஸ்டல் சேர்த்துனா ஹாஸ்டல் வார்டனே தூக்கி போட்டு வந்துடுவான். ஹாஸ்டலுக்கெலாம் ஒன்றும் போல மக்களே, எங்கள் அம்மா வீட்டில் இருந்து தான் போயிட்டுருக்கான். சரி, நாம்ளும் போய் ஒரு டைம் கைப்பிள்ளைய பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு போய்கிட்டு இருக்கிறோம். அப்படியே போற வழியில பயபுள்ளைக்கு பிடிச்ச ரெண்டு மூணு ஐட்டத்தை தூக்கி போட்டுக்கிட்டு போனான்னு வைங்களேன், பயபுள்ளையும் கொஞ்சம் குசி ஆயிடுவான். அதனால பேக்கரிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தாதான் தெரியுது, ஸ்வீட்ஸ், கேக்கு, ஜிலேபி, ரசகுல்லா, அப்படி இப்படின்னு எக்கச்சக்க ஸ்வீட் இருக்கு. என்ன என்ன ஐட்டங்களும். ரொம்ப நேரம் குமிஞ்சு வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு மேல தலையை தூக்கி பார்த்தோம்னா மேலெல்லாம் பிஸ்கெட் ஐட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. வாரே வா அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேயே ஒரு அம்பர்லா முட்டையை உசார் பண்ணிட்டேன். நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள என் தம்பிக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் எங்க அப்பா அம்மா வாங்கிட்டாங்க. இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஒத்தாலா இருந்து காலி பண்ண போறான். சாப்பிட்டு சாப்பிட்டோம், பயபுள்ள சாப்பிட்டு நல்லா புஸ்தியா வளரட்டும். இம்புட்டு சாப்பாட்டு ஐட்டத்தை அள்ளி கொடுத்து பேக்கரியை காமிக்காம போனா எப்படி? கோவச்சுக்க மாட்டீங்க? இந்த பேக்கரி தான் நமக்கு இத்தனை பொருளையும் கொடுத்தது. சீப்பாகவும் இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் அள்ளி போட்டுக்கிட்டு ஜீப்பில் சும்மா ஸ்பீடாக போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் எனக்கு கமகமன்னு ஒரு வாசம் வந்துச்சு. எங்கடா வருது அப்படின்னு திரும்பி பார்த்தா சைடில் ஒரு தாத்தா சொட்டை போட்டுக்கிட்டு சில்லி சிக்கன் பொறிச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆஹா, சில்லி சிக்கன் வாசம் ஆளை இழுக்குதடா அப்படின்னு அவத்தையே ஜீப்பை நிறுத்திப்பட்டு சில்லி சிக்கன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். என் தம்பிக்கும் இது ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பிடிக்காத ஆள் உலகத்தில் இருக்க முடியுமா? இதையும் சார் அப்படியே அள்ளி தூக்கி போட்டுக்கிட்டு ஐயோ நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஜீப்பை தூக்கிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. ஒரு வழியா ஆள் சாப்பாட்டு ஐட்டத்தி தூக்கி போட்டுக்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு என் தம்பிகிட்ட சொல்லிட்டு வரல, சொல்லாமல் சஸ்பென்ஸாக தான் வந்திருக்கோம். அவன் வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டான், ஏன்னா டியூஷன் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 8:30 போல தான் வருவான். நாங்கள் வர்றதுக்குள்ளேயே மணி 8 ஆயிடுச்சு. வந்திருந்தானா எங்கள் சஸ்பென்ஸ் ஊற்றிக்கும் பார்ப்போம். இன்னும் நம்ம கைப்பிள்ளை வரவில்லை. நம்ம போய் ஜீப்பை அந்த பக்கம் ஆட்டுப்பட்டிக்கிட்ட ஒழிச்சு நிறுத்திட்டு வந்துடலாம். ஏன்னா முன்னாடியே ஜீப்பை நிறுத்தியிருந்தோம்னா பயபுள்ள கண்டுபிடிச்சிடும், ஏன்னா அதில் விவரம். அதனால் அங்கே கொண்டு போய் மறைச்சி இருட்டில் நிறுத்திட்டு வந்துடலாம். இவ்வளோ பண்ணி என் தம்பி ஓவர் ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா நமக்கே மொக்கையாக போயிடும். கொடுப்பான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா பாசம் அதிகம் என் தம்பிக்கு எங்கள் அம்மா மேலே. அதனால் எங்கள் அம்மாவை தான் நிற்க வைக்க போகிறோம். ஆ, வந்துருச்சு வந்துருச்சு கைப்புள்ள. இப்போதான் டியூஷன் முடிச்சுட்டு டயர்டாக வந்திருக்கான். நாங்கள் நேற்று வரோன்னு சொன்னோம், நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான், நான் நேற்று வரல, இன்றைக்கி நாங்கள் வரோன்னு சொல்லவே இல்லை. அதனால் அவன் பார்க்கல உள்ளே போகிறான். ஹலோ யசுஸ்மி, நானும் அப்பாவும் வந்துருக்குறோம். ஓவரா பாஸ்த பொழிய கூடாது, அங்க வர அப்பா. என் தம்பி இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுப்பான் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. என் தம்பியை விட்டு தள்ளுங்க, இங்கே பாருங்க, நம்ம செல்லக்குட்டி அவுத்தோட சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இதுக்கு பேர் வந்துட்டு குட்டிமணி அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. அம்மாயி அப்சி தான் வச்சாங்க, நாங்கள்லாம் வைக்கல. இந்த நாய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, நாய் இல்லை, குட்டிமணி. என் தம்பி நீச்சல் அடிச்ச வ்ளாக்ல கடைசியில் ஒரு நாய்க்குட்டி போய் ஒருத்தர் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். அவரு தான் இவர் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாரு. இவருக்கு பேர் வந்துட்டு குட்டிமணி. குட்டிமணி நீ மட்டும் ஏத்தங்க, தனியா போய் நிக்கிறேங்க, கிட்டு வாங்க. இவருதான் ஒரு ஒரு மாசம் காணாம போயிட்டாரு, அதனாலதான் நாங்க இந்த குட்டிமணியை தூக்கிட்டு வந்தோம். குட்டிமணி வந்து ஒரு 10 நாள்ல இவரும் வந்துட்டாரு நம்ம வீட்டுக்கு. இவரு பேர் வந்துட்டு டாமி. டாமி குட்டி, டாமி வந்து நம்ம கொஞ்சவே கூடாது, குட்டிமணி கோவம் வந்துடும். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த சில்லி சிக்கனை சாப்பிட்டுறலாம். நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என் தம்பி சாப்பிட்டு ஜூஸுக்கே போயிட்டான். இங்கே பார்த்தீங்களா, என் தம்பி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு எங்கள் அப்பா கிட்ட படுத்துட்டான். எங்கள் அப்பா என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறோன்னு அவனுக்கு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தடவை உனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லு, அதையும் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா பாலிஷ் ஆயிட்டு தம்பி. என்ன சோப்பு யூஸ் பண்றேன்னு சொல்லு, அக்காவை யூஸ் பண்றேன்.
இங்க பாருங்களேன், நம்ம குட்டிமணியை விட்டுட்டு உள்ள போயிட்டோன்னோடையும் ஒரே சோகமாயிருச்சு. இப்ப வெளியே வந்தோடனே குஷி ஆயிருச்சு குட்டிமணிக்கு. குட்டிமணி என் தம்பிக்கு வந்துட்டு நாய் பூனைலாம் பிடிக்கும், எனக்கு வந்துட்டு ஆட்டுக்குட்டி மாட்டுக்கண்ணு அதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டான், நான்லாம் அந்த மாதிரி தூக்கவே மாட்டேன். டாகியும் டேடியும் ஒரே ஃபேஸா இருக்குல்ல. என் தம்பி குட்டிமணியை ஒரு வேகத்துல அவுத்து விட்டுட்டான், அவுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது அவ்வளவு சீக்கிரம் சிக்காதுன்னு. இப்ப பாருங்க கயிறை தூக்கிட்டு அது பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். உனக்கு தேவைதாண்டி, இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அனுபவி. அப்புறம் ஒரு வழியே எங்க அம்மாயை பிடிச்சி கட்டி கொடுத்தாங்க. என் தம்பி பாத்தீங்களா எப்படி திரு திருன்னு முழிக்கிறான்னு. அங்க பாருங்களேன் ஒன்னும் தெரியாதாட்டு உக்காந்துக்குச்சு, செம்ம கோபத்துல இருக்குது, புடிச்சு கட்டிட்டாங்கன்னு. செம்ம வெறியா இருக்குது. என் தம்பி காத்தால வரல குட்டிமணி கிட்டயே போக கூடாது, அவுத்து விடவும் கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க பாரு மக்களே, இங்க பாருங்க அவுத்து விட கூடாதுன்னு சொன்னா கிட்ட போய் உட்காந்து போன் பாத்துட்டு இருக்கான். சரி இவன் தான் போன் பாக்குறான்னு பார்த்தா நம்ம குட்டிமணியும் போன் பாத்துட்டு இருக்குது. பாருங்களேன் பிறக்கிற குழந்தை எல்லாம் பாக்குது, ஏன் நான் பாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு குட்டிமணி பாத்துட்டு. சரி பாரு பாரு, என் தம்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டூல் மேல உட்காந்துக்கிட்டான். இங்க பாருங்க குட்டிமணி என் தம்பி கீழே வர சொல்லி அவனையே பாத்துட்டு இருக்கான். ரொம்ப நேரமா எல்லாத்தையும் கூப்பிட்டு பாத்துட்டு இருந்தோம், யாருமே வரல, அப்புறம் டயர்டாயி படுத்துட்டோம். நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஒரு ஈ காக்காய் கூட காணோம், ஒரு வண்டி கூட போல, அதனாலதான் நாங்க கிளம்பிட்டோம். என் தம்பி வரவே மாட்டான்லாம் கிடையாது, சாட்டர்டே சண்டே என் கூட தான் குப்பை கொட்டுவான். அப்ப வந்துட்டு முக்காவாசி வீடியோ வந்துட்டு நான் கவர் பண்ணி எடுத்துறேன், முடியாத பட்சத்துல தான் நான் வருவேன். ஸோ அதனால நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னொரு 1 இயர் தான் அதுக்கப்புறம் நம்ம கிட்டே வந்துருவான். இப்ப போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு நான் காலையில திருப்பி விலாக கன்யூ பண்றேன். நன்றாக தூங்கி எழுந்து விட்டேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா மணி ஒரு 6:30 இருக்கும். வியூவர்ஸ்க்குலாம் ஒரே ஷாக்கா இருக்கும், என்னடா சொல்றாங்க, 8 மணிக்கு படுத்தாவே காலையில 10 மணிக்கு எந்திருப்பாங்க, இவங்க 11:30 படுத்துட்டு எப்படி 6:30 எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறீங்க. ஒரு காரணமா தான் எந்திரிச்சிருக்கிறேன், ரொம்ப நாளா இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், டிமிகி கொடுத்துக்கிட்டே இருக்குது, இன்னைக்கு எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 அலாரம் வச்சு எந்திரிச்சிருக்கிறேன். அப்படி என்ன வீடியோ, என்னமோ மொட்டு மொட்டா காமிக்கிறாங்க, பூவா காமிக்க கிட்ட போறாங்க, என்னடா இது அப்படின்ட்டு தானே பாக்குறீங்க. இது வந்துட்டு பருத்தி செடி, நம்ம காட்டுக்கு பக்கத்துல ஒருத்தங்க பருத்தி போட்டிருந்தாங்க, அவங்க காலையிலேயே வந்து பொறிச்சுக்கிட்டு போயிருவாங்க, ஏன்னா வெயில் வந்துருச்சு அப்படின்னா அந்த தொழில் எல்லாமே போய் பஞ்சில் ஒட்டிக்கும், வெயிலுக்கு முன்னாடி பொறிச்சிட்டு போனாதான் பஞ்சு பியூரா இருக்கும், அதனால வெயிலுக்கு முன்னாடியே வந்து 8 மணிக்கெல்லாம் பொறிச்சுக்கிட்டே போயிருவாங்க. நாம எந்திரிக்கிறதே 10 மணி தானடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக எடுக்க முடியல. சரி இன்னைக்கு எப்படி இருந்தாலும் வந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், ஏன்னா நம்ம பயப்பில் தான் இல்லை, அம்மா வீட்டில் இருந்தாலும் ஸ்கூலுக்கு புறப்பட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்டேஜஸ் ஆஃப் பருத்தி காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல பிங்க் கலர் பூ இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒயிட்டாக மாறும், இந்த ஒயிட் பூ வந்துட்டு குட்டி காயாக மாறும், கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த குட்டி காய் பெரிய காயாக மாறி காஞ்சு போய் காய் வெடிச்சிரும், அப்புறம் அந்த காயை பொறிச்சிட்டு பஞ்சு தனியாக எடுத்துருவாங்க. இந்த பஞ்சிலிருந்து தான் பருத்தி வருது நமக்கு, நம்ம மாட்டுக்கெல்லாம் பருத்தி கொட்டை போடுறோம் இல்லையா, இதிலிருந்து தான் இந்த பருத்தி கொட்டை எடுக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முழு கொட்டையாகவே இருக்கும், இப்போல்லாம் அரைச்ச கொட்டையாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இருங்க அம்மா எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க, தோ பாருங்க அந்த பஞ்சுக்குள்ள குட்டி குட்டி பருத்தி கொட்டை இருக்கும். இதோ இங்க பாருங்கோ பருத்தி கொட்டை, இவங்க வந்துட்டு இப்ப பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம பருத்தி செடிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஈல்டு அதிகமா இருக்குமா அம்மா? உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செடியிலேயே 60-70 காய் இருக்குமாங்க. பருத்தி செடியை பொறுத்தவரையிலும் பார்க்கட்டையும் ஊனலாம், இல்லை சமமான தரையிலையும் கூட ஊனலாம். இவங்க வந்துட்டு பார்க்கட்டி தான் ஊனியிருப்பாங்க போல.
இந்த பருத்தி வளர்ப்புல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதாங்க. தண்ணி வந்துட்டு ரொம்ப அதிகமாக விடக்கூடாது, ரொம்ப கம்மியாக விடக்கூடாது. கரெக்டாக அந்த புட்டு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்தில் விடணும். இந்த பருத்தி செடியை மட்டும் நம்ம செம்மையாக மெயின்டைன் பண்ணோம்னு வைங்களேன், நல்லா காசு பார்க்கலாம். இதில் இருக்க சிக்கல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காயை காஞ்சு போய் வெடிச்சதுக்கப்புறம் தினமும் வந்து எடுத்துடணும். ஒரு நாள் விட்டுட்டா கூட நேற்று வெடிச்சதெல்லாம் இன்னைக்கு விழுந்துடும். தினமும் காலையில் காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே தான் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9 to 10 months வெள்ளாமை தான். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வெவ்வேறு மாதம் ஊனி வெவ்வேறு மாதம் அறுவடை பண்ணுவாங்க. ஏன்னா கிளைமேட் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தில் எல்லாமே ஏப்ரல் மேல வந்துட்டு நாற்று நட்டுருவாங்க, டிசம்பரில் வந்துட்டு அறுவடை பண்ணி முடிச்சிருவாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு ஜூலையில் அறுவடை பண்ணி முடிச்சிருவாங்க. நம்ம இந்தியாவில் குஜராத் அப்படின்ற மாநிலத்தில் தான் அதிக பஞ்சு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்களாமாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதிக பஞ்சு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால தான் அங்க நிறைய டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இவ்வளோ சிறப்பு இருக்க பருத்தியை நாம் அறுவடை பண்ணாம போனா பருத்தியே கோச்சிக்காது, நாமளும் போய் நமக்கு தெரிஞ்ச அறுவடையை பண்ணிட்டு வருவோமே, ரெண்டு பூவை பிக்கிறது தானே அப்படின்னு நானும் போனாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது செடியில நிறைய எறும்பு இருக்குங்க, போட்டு பிச்சு வாங்கிருச்சு. இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. பஞ்ச பொறிக்க பொறிக்க ஆஹா இன்னும் பொறிக்கணும் இன்னும் பொறிக்கணும் அப்படின்ட்டு ஒரே ஜாலியாக இருக்கு. ஒருவேளை நம்ம இப்போ புதுசாக செய்யறதுனால இப்படி இருக்கான்னு தெரியல, ரெகுலராக இதே வேலை பண்ணிட்டு இருந்தா மேபி போர் அடிக்கலாம். நான் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பருத்தி காட்டை பார்த்துருக்கேன், பருத்தி பொறிக்கவே செஞ்சுருக்கேன். என் தம்பிக்கு கொடுப்பனில்ல, அவன் ஸ்கூலில் போய் இன்னும் படிச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இவங்க பொறிக்கிற பருத்தி எல்லாமே சாக்குல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கு, பஞ்சு வெயிட்டா இருக்குமா இல்ல இருக்காதா? இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த ப்ரௌன் கலரில் தொழில் எல்லாமே எடுத்துட்டு பஞ்சு மட்டும்தான் கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் போடுவாங்க. போடுற ஃபேக்ட்ரியில் பஞ்சையும் பருத்தியும் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க போல. காட்டிலேயே டைம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துருவாங்களாமா இந்த தொழில் எல்லாமே? முந்தா நேற்று எடுத்துருப்பாங்க போல. நாங்களும் கொஞ்சம் பருத்தியை சுட்டுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. நாம்ளும் பருத்தி எடுத்து பார்ப்போம் இந்த வேலை ஈஸியாக இருக்கா இல்லையான்னு. உங்களுக்கு நான் இப்போ தான் இப்போ எடுத்து சொல்லிடுறேன். ஒரு 2-3 பஞ்சு எடுத்தால் வேலை ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ஒரே வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அந்த வேலையோட கஷ்டம் தெரியும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான்ப்பா இருக்குது, அப்படியே சரக்கு சரக்குன்னு வந்துடுது. இந்த பஞ்சை குப்பை பண்ணாமல் எடுத்துகிட்டு போகணும், குப்பை பண்ணி அங்கே இங்கே பரட்டணும்னு வைங்களேன், ரேட் இருக்காது. இங்கே பாருங்க, நமக்கு இவ்வளோ பஞ்சு கிடச்சிருக்கு. இந்த பஞ்செல்லாம் நம்ம திருச்சி சாமிக்கு விளக்கு போடலாம், அதுக்கு யூஸ் ஆகும். சரி ஓகே மக்களே, இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லேயோ இல்லை வீடியோலேயோ உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரலும் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். டாடா, பை பை.